ஒகில் பெட்ரோல் செட்டுக்கு வந்திருக்கு. இப்ப பெட்ரோல் நேரம் அணிக்கிறீங்க இங்க பெட்ரோல் அடிக்க? நான் 9 மணி போல வந்தேன். இங்க இரவா லைனை பார்த்து எனக்கு வருத்தம் இருக்குது, பிரஷர் இருக்குது. லைன்ல நின்று வெயில நின்று போவா, ரெண்டு நாள் படுத்துருக்கணும். ஒன்று சொன்னா, மனித அபிமானம்ன்றது இப்ப முற்றிலுமே குறைஞ்சு போயிருக்குது. ஒரு வானங்கள் நிக்குது, ஆயிரக்கணக்கான வானம் நிக்குது. சிறப்பு வண்டியை கண்டாலே சந்தோஷமா தான் இருக்கு. தேர்வு பார்க்க வந்து சில மாதிரி பல மணி நேரம் போராடுறதுக்கு பிறகு இப்ப பாருங்க, பெட்ரோல் செட்ல பெட்ரோல் அடிக்க வலிக்கிட்டாங்க. கொக்கையில் பெட்ரோல் செட் அடியில் நிற்கிறேன். இப்போ பாருங்க எப்படி கிரௌடாக இருக்குன்னு பாருங்க. வீதியை மறைச்சு அவ்வளோத்துக்கு மக்கள் கூட்டமாக இருக்கு பாருங்க. அவ்வளோ கிரௌடு பாருங்க. கேகே சோடே வந்து இப்போ தம்பிக்கு போய் நிக்கு. பாருங்க வீதியை மறைச்சு நிற்கிறாங்க பாருங்க. வாகனங்கள் பாருங்க, அங்கே ஃபுல்லாகவே லைனில் நிற்கிது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்மி போலீஸ் எந்த வித ஒரு வரமே இல்லை இந்த இடத்துல. அதான் மாதிரி போல டிராஃபிக்காக இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து மோட்டர் பைக்கு பெட்ரோல் அடிக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. கூட வீட்டு வேலை நீங்கள் நாளைக்கு வருவோம். பெட்ரோலுக்கு தானே சஞ்சய், நான் இங்கே பாருங்க வீட்டு வேலை அவன் செய்ய சொல்ல இங்கே வந்து நின்று பெட்ரோலுக்கு லைன் அடிக்கிறேன். இங்கே பாருங்க பெட்ரோல் வந்து உங்களோட வீட்டை வார்த்துக்கு தான் வந்தேன். டெய்லி பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டுது. அப்போ அதுக்காக இப்போ கியூவில் நிற்கிறேன். என்ன அதுக்காக உங்களுக்கு என்ன காசு வேணுமா? இல்லை காசு தந்தால் வேண்டும், வேணும் தந்தால் அடிச்சுட்டு போவோம். வேறு என்ன? வேறு என்ன? சரி பெட்ரோல் அடிங்க, நாளைக்கு வாங்க. நாளைக்கு கட்டாயம் பேர் வேணும் அங்கே. சரி ஓகே. கேகே சோட்டை பாருங்கள் வந்து இப்போ தம் பயங்கர ரஃபிக்காக இருக்குது. வாகனங்கள் எல்லாம் போக முடியாமல் நிற்கிது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக நிற்கிது. இங்கே பாருங்கள் க்ரௌடை பாருங்கள். நான் வந்து ஒரு பட்டாக்கு மேலே ஏறி நிற்கிறேன். இப்போ பட்டாக்காரன் வந்தால் எனக்கு அடிக்கிறான் தெரியலை. ஆ இதுக்கு வந்து இன்னும் வரலை. இப்போ பாருங்கள் ஒரே ரஃபிக்காக இருக்குது. போலீஸ் இல்லை, ஒரு ஆர்மி இல்லை. பாருங்கள் போலீஸ்காரன் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இளைஞர்கள்லாம் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பயங்கர வெக்கையாக இருக்குது. ரோட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. பஸ்ஸுகள் எல்லாம் பாருங்கள் அப்படியே வந்து நிற்கிது. போ நகரம் இல்லாமல் நிற்கிது. பத்து பத்து பேராக உள்ள கூடினோம். இந்த எரிபொருளுக்கு சனம்படுற பாட்டை பாருங்கப்பா கடவுளே. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஐயோ வந்து நிறைய நர்ஸ்மேர் வந்து நிற்கிறோம். அவைகளுக்கு வந்து இடம் கொடுக்கணுமோ என்ன பண்ணதை பார்ப்போம். இப்போ நர்ஸ்மேரையும் வந்து லைனில் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உடனே நேரம் கிளச்சவியல் நர்ஸ்மேருக்கு அடிக்கமானன்ட்டு இப்போ வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடிக்க சொல்லி பெட்ரோல் செட் காராலேயே எழுத்திருக்கிறோம். இப்போ எல்லோரும் எடுத்துருக்கிறோம். உள்ளுக்கு நர்ஸ்மார் எல்லோரும் உள்ளுக்கு அடிக்கிறோம். இப்போ
நேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இந்த கோயில் ஐயா நிற்கிறார். அந்த ஐயா வந்து வெயில நீண்ட நேரமாக நிற்கிறார். அந்த ஐயாவை உள்ளுக்கு விடுறதா காணலை. ஆனால் இதே ஒரு பௌத்த மதத்தில் ஒரு புத்த துறவியாக இருந்தேன்னு சொன்னால் அவங்க எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்கன்றதை நீங்களே தெரிஞ்சவொன்னா சரி பாருங்கள். ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு குணம், மனிதாயமானம் இல்லாத செயல்களாக இருக்குது இப்போ இந்த நெருக்கடி நிலையில் பாருங்கள். நான் நேருக்கு பாருங்கள், அந்த அதில் ஒரு ஐயா நிற்கிறார் பாருங்கள், நீண்ட நேரமாக நிற்கிறார் வெயிலில் பாருங்கள். ஒரு மதகுருவுக்கு முன்னுரிமை இல்லையண்டா அப்புறம் என்ன இந்த நாட்டில். டீச்சர் மாரு கடைசி வரைக்குமே அடிக்கல. ஒகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் இருக்கு, ஒரு செட்டு இதில் இருக்கு, ஒரு செட்டு வந்து ஒரு 10 மீட்டர் இடைவெளி தூரத்தில் இருக்கு. அந்த செட் ஒரு செட்டில் வந்துதான் வந்து இப்போ காருக்கும் ஆட்டோக்கும் பெட்ரோல் அடிச்சுருக்குறாங்க ஆட்டோக்களுக்கும். இந்த செட்டில் வந்து பைக்குகளுக்கு மாத்திரம் பெட்ரோல் அடிச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த நெருக்கடியான நிலையில் வந்து என்னதை இப்போ முக்கியமாக தெரியணும்னு சொன்னால், மனித ஆயுமானம்ன்றது இப்போ முற்றிலுமே குறைஞ்சி போயிருக்குது. ஒரு டீச்சர்ஸ் வந்து ரெண்டு டீச்சர்ஸ் வந்து அவ்வளவு கெஞ்சி பார்த்தும் கடைசி வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி அவங்க பிறகு பேசிக்கொண்டு திரும்பி போகிறாங்க. அவங்களோட வீடியோ எடுப்போம்னா பார்த்தோன்னா அவங்க நீங்கள் ட்ராஃபிக் பிரச்சனையில் பைக் எடுக்க சொல்லிவிட்டு அதெல்லாம் போயிட்டாங்க. பார்ப்போம் இனியும் என்னென்ன நடக்குது சம்பவங்கள்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம். கண்டிப்பாக என்ன வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க இதுக்கெலாம் வாங்க, இதுக்கெலாம் வாங்க. சைக்கிளில் வரையில தான் நடக்கணும் முக்கியம். ஏன்னா என்ன பைக்கு பெட்ரோல் அடிச்சிட்டீங்களா? இங்கே எவ்வளோ இருக்குது பெட்ரோல்? பெட்ரோல் செட்டுக்குள்ள ஆக்கள் இல்ல, ஆனா பாருங்க வீதியில தான் ஆக்கள், புல் ஆக்கள் வீதியில அன்னைக்கிறோம். செட்டுக்குள்ள ஆக்கள் இல்ல, ஆமி இப்பதான் வந்துட்டு, எஸ்டிஎஃப் எல்லாம் வந்திருக்கு. என்ன பிரச்சனை என்ன கூத்து நடக்குதோ தெரியல, பார்ப்போம். செட்டுக்கு வைக்க என்ன வேலை நடக்கணும் பாருங்க. செட்டு பாருங்க, பெட்ரோல் அடிக்க நிற்கிற மக்கள் இல்லை பாருங்க. உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா? இப்போ இந்த வரலீட்ட பெற்ற தம்பி தருவேன் சரியா? ஆனால் பாருங்க இப்போ பைக்குகளுக்குள்ள இந்த டியூப்பு கேன் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தான் பாருங்க எஸ்டிஎஃப் எல்லாம் வந்து இறங்குது. பயங்கர வாகன நெரிசலாக இருக்குது பாருங்க. மக்கள் எல்லாம் ரோட்டிலே தான். பாருங்க இப்போ வந்து நான் அடுத்த பெட்ரோல் செட்டுக்கு போய்கொண்டிருக்கேன், முன்னுக்கு இருக்கிற பெட்ரோல் செட்டுக்கு. ரோட்டில் வானம் போய் விரையலாது அவ்வளோது கிரௌட். ஒன்று தெரியுது அடுத்த பெட்ரோல் செட். பாருங்க மிகப்பெரும் ராஜா வந்து நிற்கிறார். இவர்தான் ராஜா, எதி பொருள்களுக்கே ராஜா. பாருங்க இந்த பெட்ரோல் செட்டில் வந்து காருக்கும் ஆட்டோக்கும் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே கிரவுடு தானப்பா. ஷிஷ்
அப்பா ஒரே க்ரௌடும் பயங்கர வெயிலாகாமல் இருக்குது, பசிக்குது, போய் சாப்பிட போகிறேன். இந்த காணொலி இதோட முடிக்கிறேன். பாய் பாய். என்னோடய காணொலி பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சார் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.